பாதுகாப்புத் துறையில் தற்சார்பு அடைவது இருபத்தோராம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு மிகவும் அவசியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கடற்படை புத்தாக்கம் மற்றும் உள்நாட்டு பொருட்கள் பயன்பாட்டு அமைப்பின் சுவாலம்பன் என்ற பெயரிலான இரண்டு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இந்தியாவின் நலன்களுக்கு கேடு விளைவிக்கும் சக்திகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றார் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானதாக உள்ள நிலையில் அது உள்நாட்டில் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஆதாரங்களாக இருக்க முடியாது என்றும் பிரதமர் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்பு தளவாட இறக்குமதி இருபத்தோரு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர் உள்நாட்டிலேயே உபகரணங்கள் தயாரிப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார் इमें प्रदेश आत्मनिर्भरता का लक्ष्य 21वीं सदी के भारत के लिए बहुत जरूरी है बहुत अनिवार्य है आत्मनिर्भर नौसेना के लिए பொதுத்துறை நிறுவனங்கள் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து புதிய பலத்தை அளித்திருப்பதாக கூறிய அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார் இந்தியா கடற்படைக்கு உள்நாட்டிலேயே 75 புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரைவில் அது நிறைவேற்றப்படும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 74 ఇండిஜனியஸ் டெக்னாலஜீஸ் का, का निर्माण एक प्रकार से पहला कदम है। हमें इनकी संख्या को लगातार बढ़ाने के लिए काम करना है। ஆஜாதி இந்த கருத்தரங்கில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடற்படைக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் அறுபத்தி நான்கு சதவீத அளவிற்கு உள்நாட்டு கொள்முதலுக்காகவே செலவிடப்பட்டுள்ளது என்றார் நடப்பு நிதியாண்டில் இது எழுபது சதவீதமாக உயரக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எழுபத்தைந்தாவது சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாடப்படும் வேளையில் தற்சார்பு முயற்சிகளில் கடற்படை சிறந்த முறையில் பங்களிப்பை ஆற்றி வருவதாகவும் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட் பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் துணை தளபதி வைஸ் அட்மிரல் எஸ் என் கோர்மேட் உள்ளிட்டோர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர் இதில் தொழில்துறையினர் கல்வியாளர்கள் அரசு அமைப்புகள் உள்ளிட்டவை பங்கேற்று பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டு பொருட்கள் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க உள்ளனர்